குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி பகுதியில் உள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் திருத்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காளியம்மன் பட்டியில் உள்ள பழமை வாய்ந்த புகழ்பெற்ற ஸ்ரீ அருள்மிகு காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டி மாதத்தை முன்னிட்டு இன்று திருத்தேர் திருவிழா ஊர்வலம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் காளியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்ற பின்பு பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காளியம்மன்பட்டி, பிச்சரூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய சாலைகளின் வழியாக தேர் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் மீது உப்பு மிளகு தூவி தங்கள் நேற்று கடன் நிறைவேற்றினர். மேலும் பக்தர்கள் தேர் செல்லும் வழி முழுவதும் தேங்காய் உடைத்து காணிக்கை செலுத்தினர். இந்த தேரோட்டத்தில் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்தியானந்த மற்றும் கோவில் நிர்வாகிகள் மொழிமாறன், பிரகாசம், மேல் பழனி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தேரோட்ட விழாவை முன்னிட்டு பல்வேறு சாலைகளில் ஐந்து வகையான உணவு வழங்கப்பட்டது.